ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கலாம். இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் டைமில் எடுத்தது. லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்காக நான் வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, வாழைப்பூ பொரியல் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா மாமா அவங்க தோப்புலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, கூடவே பலாப்பழம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ எனக்கு இந்த வாழைப்பூ பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி கீரை கடையில் பண்ணி வச்சாச்சு. ஸோ சைட் டிஷ்க்கு ஏதாவது வேணும்ல, அதனால் வாழைப்பூ பொரியல் வச்சுக்கலான்ட்டு இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே தான் வ்ளாக் கண்டினியூ ஆகுது. மத்தியானம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். மத்தியானம் வாழைப்பூ பொரியல் பண்ணது எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை. மத்தியானம் சாப்பிட்டது போக இவ்வளோ மிச்சம் இருக்குது, பட் இது வேஸ்ட் பண்ண மாட்டோம், சாப்பிட்ருவோம். வாழைப்பூவில் ஈவினிங் ஒரு வடை போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த ஈவினிங் கிச்சனுக்குள்ளே வரது நினச்சாலே ஒரு பயமாக இருக்குது. அதுலேயும் வடையா இந்த வெயில் அப்படிங்கிற மாதிரி ஹீட்டு பயங்கரமாக இருக்கு இல்லைங்களா, அதனாலே எனக்கு ஒரு பயம். அதனால சரி வேண்டான்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் அதை. இதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக நான் வந்து பிரெட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு 8 மணிக்கு தான் அது வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்லேயே அது வந்து ப்ரூஃபிங் ஆகி அதுக்கப்புறம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ப்ரெட்டு பண்ணும்போதெல்லாம் ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். எல்லா டைமும் பர்ஃபெக்டாக வந்ததே கிடையாது. அதனாலே வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எப்பயாச்சும் வந்து பர்ஃபெக்டாக ப்ரெட்டு நம்ம பண்ணுற வரைக்கும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இதோட ரெசிபி நான் வந்து டீட்டெயில்டெல்லாம் எடுக்கலை. இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட கிளாஸ் படித்தது தான், அதனால டீட்டெயில்டாக எடுக்கலை. நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் என்ன மெட்டீரியல்ன்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது இன்னமும். ஸோ இது வந்து குவாட்ஸ் மெட்டீரியல் தான், கலிங்கா ஸ்டோன் குவாட்ஸ் தான். ஆனால் நான் வந்து இப்போ இந்த மத்தியானம் வாழைப்பூ பண்ணேன் பார்த்தீங்களா, அது வந்து பொரியல் பண்ணும்போது இந்த கவுண்டர் டாப்பில் வச்சு நான் கட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் தான் அதுலேருந்து அந்த ஜூஸ் அதில் பட்டுச்சு கவுண்டர் டாப்பில். ஒரு 5 மினிட்ஸ் தான் விட்டுருப்பேன். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோடய கரை அதில் பிடிச்சிருச்சு. அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளவோ ஸ்டெயின் ஆகும். நம்ம வந்து குக் பண்ணும்போது கவுண்டர் டாப்பில் மஞ்சள் கரை, அப்புறம் வந்து அந்த கிரேவியோட கரை ஸ்டெயின் அந்த மாதிரி ஆகிறது நார்மல் தான். பட் அதெல்லாம் வந்து லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணோம்னா போயிடும். அந்த நார்மலாக அந்த ஊக்கி லிக்யூட் இருக்குல்லையா, அதுவும் இல்லைன்னா அமேசானில் ஒரு லிக்யூட் வாங்கினேன், அதுவும் நல்லா இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அது என்னென்னு காமிக்கிறேன். பட் அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணியும் அந்த வாழைப்பூவோட கரை மட்டும் போகவே இல்லை. எனக்கே பயமாயிடுச்சு அந்த ஸ்டெயின் போகுமா போகாதான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப எஃபோர்ட் போட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது போச்சு அட்லாஸ்ட். அதுலேருந்து தான் தெரிஞ்சுது நிறைய விஷயங்கள் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது இந்த மாதிரி ஸ்டெயின்லாம் பிடிச்சின்னா போகாது அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன அந்த கவுண்டர் டாப்பில் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறேன். குவாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்கும். குவாட்ஸோட தன்மை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பிராண்டு இருக்கும். அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட ப்ரெட்டும் பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் ப்ரெட் வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. எல்லா டைமும் கொஞ்சம் சொதப்பும், இந்த டைம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா வந்திருக்கே அப்படின்ட்டு. இதை வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மிட் மார்னிங்லேருந்து விளாக் கண்டினியூ ஆகுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, மேக்ஸிமம் ஜூஸ் அந்த மாதிரி இல்லைன்னா ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுக்கிறது தான் நடக்கும். லாஸ்ட் வீக் அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ இந்த ஆம்லா பவுடர் பார்த்துட்டு அப்பா வந்து ஒரு ரெசிபி சொன்னாங்க, இது மாதிரி ட்ரை பண்ணிப்பார், ரொம்ப ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் ட்ரிங்க் மாதிரி இருக்கும், குடிச்சுப்பாரு அப்படின்னாங்க. இது வந்து டிவைன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து தான் இந்த ஆம்லா பவுடர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே ஒரு ஜாம், அதாவது நெல்லிக்காய் ஜாம். ஸோ அது ரெண்டும் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஆம்லா பவுடர் பேக் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூரிட்டி தெரிஞ்சுது. ஒரிஜினல் ஆம்லா பவுடரோட வாசனை எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. இது நம்ம ஜூஸஸில் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து சூப் மாதிரி பண்ணுறதுக்கு, இல்லைன்னா சப்பாத்தி சாலடில், அப்புறம் ரசம் வைக்கிறதுல கூட ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ எடிபிள் தான் இந்த பவுடரு, அதனால நம்ம இன்டேக் மட்டும் இல்லாமல் இப்போ ஹேர்க்கு ஸ்கின்க்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுடர் எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். அது கூட தட்டின இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். நான் வந்து டேஸ்ட்டுக்கு எனக்கு உப்பு போட்டு குடித்தா பிடிக்கும் அப்படிங்கிறனால உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு டீ மாதிரி வச்சு குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பனங்கள் கண்டு அது அப்புறம் வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி கூட போட்டு குடிக்கலாம். ஹனியும் போடலாம்னு நினைக்கிறேன், பட் நான் அதை ட்ரை பண்ணதில்லை.
இப்போ இதை ஜஸ்ட் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணால் போதும், கொதிக்க விட்டுறக்கூடாது, கொதிச்சதுன்னா அதோட நியூட்ரியன்ஸ்லாம் போயிடும். அதனால ஜஸ்ட் சூடு பண்ணி இறக்கி குடிச்சுக்கலாம். இதிலே லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணி குடித்தோம்னா ஒரு சூப் குடித்த மாதிரி இருக்கும், இல்லைனா ரசம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும், அதனால நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. நிஜமாவே அப்பா சொன்ன ரெசிபி எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு டீக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம அப்பப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் ட்ரிங்க் தான். இதே நம்ம வந்து ஸ்கின்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஆம்லா பவுடர் எடுத்துகிட்டு அது கூட தயிர் அப்புறம் ஹனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ட்ரை ஆனதுமே வாஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஆம்லா பவுடரில் விட்டமின் சி நிறைய இருக்கும் நேச்சுரலாகவே, அதனால வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், அதோட அந்த ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். இதே இது ஹேர்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னா, அந்த ஹனியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆம்லா பவுடர் தயிர் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணாலும் ஹேர் நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். நான் முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லா பவுடர் பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லணும். வீட்லேயும் அப்பப்போ ரெடி பண்ணி வச்சுக்குவேன், இல்லைனா பியூராக எங்கேயாவது கிடைச்சாலும் வாங்கிக்குவேன். ஆனால் வீட்டில் ரெடி பண்ணுறது கொஞ்சம் இந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் நர நரந்தா இருக்கும். இது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு, இந்த பிராண்டோட ஆம்லா பவுடர் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்ளை பண்ணுறதுக்கும். அதே சமயம் ட்ரை ஆகுறது குயிக்காக ட்ரை ஆயிடுச்சு, நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. சம்மருக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்காக இருந்தது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, நல்லா சாஃப்டாக கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. நீ ரெடியாகியாச்சு, வெளியில் போக வேண்டிய வேலை தான். மேக்ஸிமம் வந்து இப்போது பசங்களுக்கு சம்மர் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் இப்படி தான் பசங்க சம்மர் கிளாஸஸ்க்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து அந்த என்னோடய சாரீஸ் ஒரு ரெண்டு மூணு இது இருந்தது ஸ்டிச் பண்ணாமல், அதுவும் இல்லாமல் நான் என்னோடய கல்யாண சாரீ காமிக்கிறேன், அதுக்கும் ப்ளவுஸ் வந்து இப்போ எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னோடய மேரேஜ் டைமில் இது என்னோடய முகூர்த்த சாரீ தான். அது அப்போத்த சாரிகள் பார்த்தீங்கன்னா இப்போவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நாங்கள் சாரீ ஷாப் இருந்தப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் சாரீஸும் நிறைய இருந்தது, கலர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி சரி ஒர்க் இருக்கிற சாரீஸ் நிறைய இருந்துச்சு. அதனால் இதோட பழைய ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிட்டாக இருக்காது இல்லையா, அதனால் புதுசாக ஒரு மெட்டீரியல் எடுத்து கஸ்டமைஸ் பண்ண கொடுக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். இனி ஈவினிங் ஏதாச்சும் ரெசிபி பண்ணலாம், அதான் பிரெட் இருக்கே அதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பண்ண போகிறேன். இது சிம்பிளாக எப்பவும் பண்ணுற மாதிரி தான் எல்லோரும் பண்ணுறது தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. என்னென்னா ரெண்டு எக் எடுத்திருக்கேன், அது கூட சுகர் அப்புறம் லைட்டாக உப்பு பால் அப்புறம் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் நல்லா போட்டு பீட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து இதில் டிப் பண்ணணும். ஸோ ப்ரெட்டை எடுத்துகிட்டு ப்ரெட்டுக்கு இடையில ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஜாம் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டிவைன் ஃபுட்ஸ் அவங்களோட ஆம்லா ஹனி ஜாம் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இனிப்பாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூராக தான் இருந்துச்சு, ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ ஒரு ஃப்ளேவரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப பியூராக நேச்சுரலாக தான் இருந்தது, ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. ஸோ இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்லாவோட டேஸ்ட் அப்படியே தெரியும், அதே மாதிரி அந்த ஹனியோட டேஸ்ட் பியூரான ஹனியோட டேஸ்ட்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா இருந்தது. இந்த டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்லப்போனால் இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஜாம் தான், நம்ம ரெகுலராக ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் வந்து அது ப்ரெட்டு கடையில் ரெண்டு ப்ரெட்டு கடையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தவாவில் பட்டர் போட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் ஹனி விட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இனி அடுத்த நாள் வீடு கிளீனிங் டே, அதாவது இப்போ மாப் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் நான் வந்து ஒரு அக்கா வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லை, அந்த அக்கா கிளீன் பண்ணது போக மற்ற நாட்களில் நான் எப்படி கிளீன் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்குவேன். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இடங்கள் கொஞ்சம் அழுக்காக தெரியுது அப்படின்னா அதை அப்படி அப்பப்போ இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்குவேன். நிறைய பேருக்கு இன்னமும் டவுட்டு, இந்த வீட்டை எப்படி கிளீன் பண்ணுறீங்க, நீங்கள் மேடு எத்தனை பேர் வச்சுருக்கீங்க, எங்கே எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் வீட்டுக்குள்ளே கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு அக்கா வருவாங்க, மற்ற நாட்களில் நானே உள்ள மேனேஜ் பண்ணிக்குவேன்.
இப்போ இந்த மாதிரி மிரர் அப்புறம் கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த பாஷ் மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே அந்த ஸ்ப்ரேயரும் சேர்ந்து வரும். ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி நம்ம வைப் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கும் நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போது சம்மர் டைம் அப்படிங்கனால உண்மையாகவே கொஞ்சம் வீட்டுக்குள்ளே அதிகமாக ரெகுலராக வர்றதை விடவும் அதிகமாக டஸ்ட் வர மாதிரி தான் இருக்குது. அதனால் அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா இது இது வந்து மாப் பண்ண வீடு தானா அப்படிங்கிற மாதிரி டவுட் ஆயிடுது. இந்த வேலைகளையுமே நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம், கண்டினியூஸாக ரெகுலராக பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சலிப்பு தட்டும். அதனால் வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் பண்ணோம்னா பெருசாக நமக்கு கஷ்டமாக இருக்காது. அதோட ஃப்ளோர் ஸ்வீப் பண்ணுறதுக்கு இந்த ரோபோட் இருக்குங்கிறனால பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரெகுலராக இதையும் நான் சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தெரிஞ்சிருக்கும். இது இருக்கிறதுனால எனக்கு இப்போதைக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு கஷ்டமாக தெரியல. கொஞ்சம் கார்னரில் அப்புறம் சோஃபா கடியில் அந்த மாதிரி மட்டும் இது க்ளீன் பண்ணாது. அதனால் அந்த மாதிரி இடங்களை நான் ரெகுலராக க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்திருந்தது, கிச்சன் வந்து நீங்கள் சர்வீஸ் கிச்சன் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா, பின்னாடி ஒர்க் ஏரியா மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒர்க் ஏரியா மாதிரி இல்லை, ஆனால் வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு கவுண்டர் டாப் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், குக் பண்ணுறதுக்கான செட்டப் எதுவும் கிடையாது. குக் பண்ணுறது அப்படின்னா இந்த கிச்சனில் குக் பண்ணாதான். அதனால் கண்டிப்பாக இது ரெகுலராக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த ஸ்டவ், கிளாஸ் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேர்னர், 5 பேர்னர் இருக்குது. அதனால் இது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம்தான். ஸ்ப்ரே பண்ணி நான் ஒரு காமிச்சேன் இல்லையா, ஒரு லிக்யூட், அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுறணும். ஸ்பாஞ்ச் வச்சு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்தில் இல்லைன்னா நல்லா புளிஞ்ச துணியை வந்து வச்சு இந்த மாதிரி தொடச்சி அந்த நுரையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதையும் பிழிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு ஒரு டைம் 2 டைம் தொடச்சிட்டு கொஞ்சம் அந்த திட்டு திட்டா தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் தண்ணியில் நினச்சி தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு லாஸ்ட்டாக 1 டைம் 2 டைம் தொடச்சோம்னா போதும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக என்கிட்ட வந்து ஒரு சில பேர் இந்த மாதிரி ஸ்டவ் எப்படி வாங்கலாம், ஹாப் எப்படி, எந்த மாதிரி பேர்னர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டாங்கன்னா என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா 5 பேர்னர் இருக்கிறது வந்து தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஒரு 3-4 பேர்னர் இருந்துச்சு அப்படின்னா கூட மேனேஜ் பண்ணலாம். 5 பேர்னர் இருக்கிறது கொஞ்சம் கிளீனிங் ப்ராசஸ்க்கு டைம் எடுக்குது. எதுவுமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்க்காம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால் சொல்கிறேன் இப்போது. பட் ஆனால் எனக்கு ஐலாண்டில் போட்ட ஹாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். அதுவும் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ப்ராசஸ் கம்மி தான். அது வந்து வீடியோ பர்பஸ்க்காக போட்டது. அதுவும் கேட்டிங்க எதுக்கு 2 ஹாப் அப்படின்ட்டு. ஸோ ஒன்று வீடியோ பர்பஸ்க்கு, ஒன்று வந்து என்னோடய ரெகுலர் யூஸ்க்கு. அதனால தான் அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அந்த ஸ்பாஞ்ச் வைப் இருக்கும் பாருங்கள், அதை நல்லா புழிஞ்சிட்டு தொடச்சோம் அப்படின்னா ஈரம் எதுவுமே இல்லாமல் குயிக்காக ட்ரை ஆயிரும். ஒரு திட்டு திட்டா எதுவுமே தெரியாமல் நல்லாயிருக்கும். அந்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ரொடக்டிவாக நிறைய வேலைகள் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.